இப்போ இந்த பாடத்துலேருந்து கொஞ்சம் கிராமர் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். கிராமரில் 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குதுல. இதில் ஃபஸ்ட்டு நவுன், வேர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ், இந்த மூணு விஷயத்தை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இந்த சொல்லி கொடுத்துருக்குந்த அந்த வொக்காபுலரியிலேருந்து நீங்களே இந்த நவுன், வேர்ப்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸை பிரித்து எழுத தெரிஞ்சிச்சிங்கன்னா நீங்கள் கிராமரில் ஒரு படி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இருந்தாலும் இப்போ ஆன்சர்ஸ் மாதிரி நான் இந்த நவுன்ஸ்லாம் படிக்கிறேன, இதை வந்து நீங்களே பார்க்காமே ஒவ்வொரு பாடத்துக்கும் எழுதி தயார் பண்ண கற்றுக்கணும். ஸோ நவுன்ஸ், லயன் அப்படின்னா சிங்கம், பெயின் அப்படின்னா வலி, தான் அப்படின்னா முள், ஃபுட் அப்படின்னா உணவு, ரோர் அப்படின்னா கர்ஜனை, பிளட் அப்படின்னா ரத்தம், ஸ்லேவ் அடிமை, பீஸ்ட் மிருகம், பனிஷ்மெண்ட் தண்டனை, வாட்டர் தண்ணி, தென் மேன் மென். ஸோ இதை மேன்னாலும் மென்னுனாலும் ஒன்று தான், அது வந்து மேன் சிங்குலர், மென் வந்து ப்ளூரல். அதேமாதிரி சர்வண்ட் அப்படின்னா வேலைக்காரர், தென் பா மிருகத்தோட நகங்களுடைய பாதம், தென் அனிமல் மிருகம், அரீனா அரங்கம். அடுத்தது வேர்ப்ஸ், பே அப்படின்னாலும் பெய்டு அப்படின்னாலும் ஒன்று தான், பணம் செலுத்துன்னு சொல்லலாம். அதேமாதிரி வாக்கப் அப்படின்னா அருகில் செல், ஹெல்ட் அவுட் ஆர் ஹோல்டு அவுட் அப்படின்னா கையை நீட்டு அல்லது காலை நீட்டு, லிக் ஆர் லிக்குடுன்னா நக்கு நக்கியது, டேக் அண்ட் பேக் எடுத்துக்கொள் திருப்பி எடுத்துக்கொள், தென் லெட் லூஸ் அப்படின்னா கழட்டி விடு, தென் வாக்கவே அப்படின்னா அந்த பக்கமாக போகிறதுன்னு சொல்லலாம், தென் க்ரை ஆர் க்ரைடுனா அழு இல்லைன்னா பலத்த குரலில் பேசு, பேட்லி ட்ரீட் அப்படின்னா மோசமாக நடத்து, வாக்கடப் அப்படின்னா அருகேச்சல், தென் ப்ளீட் அப்படின்னா ரத்தம் கசிவது, தென் காட் ஆர் கேட்ச் அப்படின்னா பிடிக்கிறது, அதேமாதிரி டேர் அப்படின்னா கிழி, தென் அட்டாக் அப்படின்னா தாக்கு, லீட் ஆர் லெட் அப்படின்னா வழிநடத்திச்சல். தேங்க்யூ. ஸோ அடுத்தது இந்த பாடத்தில் இருக்க அட்ஜெக்டிவ்ஸ்லாம் சோலன் வீக்கத்துடன், புவர் இது வந்து ஏழையானன்னு அர்த்தம் சொல்லலாம், இந்த பாடத்தில் பாவப்பட்டன்னு சொல்லணும், வைல்டு காட்டு விலங்கு, ஹியூஜ் பிரம்மாண்டமான, ஹங்க்ரி பசியுடன், ஆங்க்ரி கோபத்துடன், மைட்டி பிரம்மாண்டமான. அடுத்தது நவுன்ஸில் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபுட் அப்படின்னா சிங்குலர் பாதம், ஃபீட் அப்படின்னா பாதங்கள், மேன் அப்படின்னா மனிதன், மென் அப்படின்னா மனிதர்கள், அதே மாதிரி உமன் அப்படின்னா பெண், விமன் அப்படின்னா பெண்கள். இந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரலுக்கு நிறையா விதிகள் இருக்குது, இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா படித்து மனப்பாடம் பண்ணிக்கணும். தேங்க்யூ.